எல்லாருக்கும் ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கூகுள் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஆவின் பால்கோவா, ஆவின் மில்க் கோவான் கூட சொல்லுவாங்க. அது எப்படி வீட்லேயே சூப்பராக சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பால்கோவாலே நிறைய இடத்துல டேஸ்ட் மாறுபடும். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா அது தனி டேஸ்ட்டு. அதே மாதிரி ஆவின்ல இருக்கக்கூடிய பால்கோவா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது ரொம்பவே ஹெல்த்தி கூட. ஸோ இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ சுகரோ நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோடய கூகுள் கிச்சன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கூகுள் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது தவிர என்னோடய சேனலை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்குரிய லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சரி வாங்க, இந்த சூப்பரான ஆவின் பால்கோவா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆவின் பால்கோவா பண்ணுறதுக்கு மொதல் அடி கனமான ஒரு பாத்திரத்தை, ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து இதை வந்து குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா 2 லிட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும். பால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்து மேலே அந்த ஆடையெல்லாம் படிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை லோ ஆக்கிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மேலே படிகிற ஆடையெல்லாம் மெதுவாக ஒரு ஸ்பேச்சுலா இல்லைனா ஒரு கரண்டி வச்சு அந்த பால்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பப்போ கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாலோட அளவு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ஊற்றினது இப்போ 1/2 லிட்டர் ஆயிருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் மேலே படிகிற ஆடை எல்லாமே எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பால்லையே. ஸோ இந்த ஆடை தான் நமக்கு பால்கோவாக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே இதை குக் பண்ணுங்கள். அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாலோட அளவு நல்லா குறைஞ்சி இப்போ 1/2 லிட்டர் ஆயிருக்கு. இப்போ 1 லிட்டர் ஊற்றினது வந்து இப்போ 1/2 லிட்டர் வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ அளவு பார்த்தீங்கன்னா மேலேயே தெரியுது பார்த்தீங்களா, 1 லிட்டர் நம்ம இந்த அளவு ஊற்றிருக்கோம். இப்போ ரெடியூஸ் ஆகி 1/2 லிட்டர் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். 1 லிட்டர் பாலுக்கு 75 கிராம் ப்ரௌன் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும், இந்த ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இதை ஆட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ 75 கிராம் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணவுடனே இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாலோட கலரே மாறிடுச்சு. நேச்சுரலாகவே நமக்கு வந்து இந்த லைட் கோல்டன் கலர் நமக்கு கிடச்சிருச்சு. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம சேர்க்கல. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சு நொர நொறையாக வர ஆரம்பிக்கும். அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்லேயே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பால் திரிய ஆரம்பிச்சிருக்கு. ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணோடனே பால் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பால் வந்து கட்டி கட்டியாக தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் நமக்கு நல்லா தெரியணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பால் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா திரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக மேலே தண்ணி தனியாக, கர்டில்ஸ் தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி திரியணும். அப்போ தான் நமக்கு பால் கோவாவில் அந்த திரி திரியாக நமக்கு கிடைக்கல, கட்டி கட்டியாக. ஸோ அது நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திரிஞ்சு நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நம்ம வற்ற வைக்கணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது நல்லாவே இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்ற ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் போல் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்திங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், அட் த சேம் டைம் கீழே ஒட்டாமலும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் விருப்பம் இருக்கவங்க ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான் இது. கோவா பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் வருது. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஒரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது அப்படியே விட்டீங்க அப்படின்னா அந்த ஹீட்லேயே வந்து மிட்டாய் மாதிரி ஆயிரும், அப்படி ஸ்டிக்கி கன்சிஸ்டன்ஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணவுடனே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான
ஆவின் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை, சுகரும் சேர்க்கலை. முக்கியமாக ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரௌன் சுகர் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தி கூட பார்த்திங்களா. ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே டேஸ்டியான ஆவின் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூகுள் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவோட சந்திக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. டேக் கேர். பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.